ஹை வியூவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ்ச்சால் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹுண்டாயினுடைய செகண்ட் ஜெனரேஷன் கிரேட்டாவை இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹுண்டாய் கிரேட்டா செகண்ட் ஜெனரேஷன் கார் இந்த வீக்கினுடைய எக்ஸ்டீரியர் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதாவது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஹுண்டாய் கிரேட்டா வந்து டோட்டலாகவே ரீடிசைன் பண்ண ஒரு புதிய ஹுண்டாய் கிரேட்டாவை தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க ஹுண்டாய். நார்மலாக எந்த ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் இல்லை ஃபேஸ் லிஃப்டட் இல்லை அப்டேட்டட் வெர்ஷனாக இருந்தால் சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ ஹுண்டாய் தன்னுடைய கிரேட்டாவில் அப்படி சின்ன சின்ன மைனர் காஸ்மெட்டிக் அப்டேட் இல்லாமல் டோட்டலாகவே ரீடிசைன் பண்ண ஒரு புதிய கிரேட்டாவை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த காரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாகவும் நல்ல ஒரு பாராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் சேஞ்சும் கொடுத்துருக்காங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ இந்த வீக்கில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் அரடி ஹுண்டாய் கிரேட்டா நல்ல அழகான ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் கூட இப்போ இன்னும் மெருகேற்ற அழகான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா என்னோட கிரில்ல டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய கிரில்ல சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் பண்ணாமல் இப்போ காஸ்கேட் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்கேட் கிரில்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, ஹுண்டாய் வெனுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கிரில் இருக்கும். அந்த பெரிய கிரில் தான் இப்போ இந்த ஹுண்டாய் செகண்ட் ஜெனரேஷன் கிரேட்டாக்கு வரப்போகுது. இதை தொடர்ந்து இதனுடைய ரெண்டு சைட்லயுமே வந்து அழகான ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி லே அவுட் பண்ணியிருக்காங்க. டேட்டன் ரன்னிங் லேம்ங்கிறது ஸ்பிட்டர் டைப்பான டேட்டன் ரன்னிங் லேம் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு நல்ல ஸ்போர்ட்டி லுக் வந்து எடுத்து கொடுக்குது. ஃபோக் லாம்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இடம், அதுவும் எல்இடி ஃபோக் லாம்ஸாக கொடுத்துருக்கூடிய விதம் ரொம்பவே அழகாக இருக்கு. ஸ்கிரிட் பிளேட்டை வந்து டிசைன் பண்ணிக்கூடியது வந்து ரொம்பவே அழகாக ஸ்போர்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பம்பரை டோட்டலாக ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பானட்டில் ரன் ஆகக்கூடிய கேரக்டர் லைன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஓவராலாக இதோட பெரிய காஸ்கெட் கிரில், இதுக்கு ரெண்டு பக்கத்துடைய ஹெட்லாம்ஸ், அதுக்கு மேலே ஸ்பிட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய எல்இடி டேட்டர் ரன்னிங் லேம், ஃபோக் லாம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கூடிய இடம், இதனுடைய ரீடிசைன் பண்ண பம்பர், இதனோட ஸ்கிரிட் பிளேட், இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் லுக்கு வந்து டோட்டலாகவே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அழகான ஒரு லுக்கை வந்து எடுத்து கொடுக்குது. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய இதோட அலாய் வீல்ஸ். இந்த அலாய் வீல்ஸை அழகாகவே டயமண்ட் கட் அலாய் வீல்ஸாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு அழகான ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸை தொடர்ந்து இதோட ஒரு பல்ஜி டைப்பான வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீல் ஆர்ச்சஸ் வந்து ஒரு பெரிய எஸ்யூவி அப்படின்னு இந்த வெஹிக்கிள் எடுத்து காட்டுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஏபிசி பில்லர்ஸ் ஒரு எஸ்யூவிக்கு தேவையான அவ்வளோ போல்டர் லுக்கையும் எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓஆர்விஎம், அதாவது சைட் மிரர்ஸ், இதோட டேன் இண்டிகேஸை இன்டகிரேட் பண்ணி வந்துருக்கூடிய சைட் மிரர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் பின்பக்கத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக சொல்லணும், இதுக்கு முன்னாடி இந்த கிரேட்டாவே அழகாக தான் இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய கிரேட்டா, அதாவது செகண்ட் ஜெனரேஷன் கிரேட்டாவில் கொடுத்துருக்கிய பின்பக்கங்கிறது பழைய கிரேட்டாவிலிருந்து ஒரு 100% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட பெட்டர் அழகோட கொடுத்துருக்காங்க. அதோட டெய்லாம்ஸ் வந்து ஸ்பிட்டர் டைப்பான டெய்லாம்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி டெய்லாம்ஸாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரெண்டு டெய்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. அதுவும் அந்த லைட் வந்து பூட்டினுடைய லிட்டில் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பயங்கரமான எக்ஸிகூட்டிவ் வெஹிக்கிள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு உண்டான ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கு. ஃப்ரண்ட் வியூவாக இருக்கட்டும் இல்லை சைட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும் பேக் வியூவாக இருக்கட்டும் டோட்டலாகவே ரீடிசைன் பண்ணி பக்காவான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கிரேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டி உலகத்தில் இந்த செக்மெண்ட்டில் பக்காவாக நம்பர் ஒன் பொசிஷன் வந்து நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஹுண்டாய் கிரேட்டா மாறுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் நமக்கு கிடையாது. இனி இந்த இன்டீரியல் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த முதல் விஷயம் என்னோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10.25 இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமும் நல்ல அழகாகவும் இருக்கு. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஜிபிஎஸ் உடன் எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு கரண்ட் உலகத்தில் வந்து என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் உள்பகுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஹெண்டாயினுடைய ப்ளூ சென்ஸ் லிங்கிங் இதை ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு கனெக்ட் டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் கூட. இதன் மூலமாக இந்த வெஹிக்கிளோட டெலிமேட்ரிக்ஸ், இந்த வெஹிக்கிள் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்கு, இதனுடைய லொக்கேஷன் எங்கே, அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் எத்தனை வாட்டி நீங்கள் கிளச்சை மிதிச்சிருக்கீங்க, எப்போல்லாம் கியர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இன்ஜினுடைய ஹெல்த் என்ன அப்படிங்கிற டோட்டல் விஷயமே இந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஒரு கனெக்டட் டெக்னாலஜிக்கிறதுனால உங்கள் மொபைலில் இந்த வெஹிக்கிளுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். டோட்டலான விஷயங்களையும் உங்கள் கைக்குள்ளே உட்காந்து நீங்கள் எங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இனி இரண்டாவது இந்த வெஹிக்கிள் என்ன பெரிய விஷயமா மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்டியரிங் வீல் வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலாக மாற்றிருக்காங்க. அதாவது ஹுண்டாயினுடைய சொனாட்டா அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் சிடான் கார் இருக்குது. ஸோ அந்த காரில் இருக்கக்கூடிய அதே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலை இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு அழகாக அவ்வளோ பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ப்ரீமியமான வெஹிக்கிள் அப்படிங்கிறது எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இது இருக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த ஸ்டியரிங் வீலில் மவுண்ட் பண்ணிருக்கக்கூடிய சுவிட்சஸாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய சுவிச்சஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வந்து ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட டோரில் வந்து புதிய புதிய இன்சர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சீட்டினுடைய லெதர் ரெயின் சரி, இதோட அப்போல்ஸ்டரியும் சரி டோட்டலாக ரீசேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ஒரு ஸ்போர்ட்டி டைப்பான வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த எஸ்யூவி காரில். இனி நாலாவது மிக முக்கியமாக இந்தியாவில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வெஹிக்கிள்னா அந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக சேனம் அந்த வெஹிக்கில் கண்டிப்பாக பேனராமிக் சன்ரூஃப் வேணும். ஸோ அதன் மூலம் இந்த ஹுண்டாய் செகண்ட் ஜெனரேஷன் கிரேட்டாவில் நமக்கு இனிமேல் பேனராமிக் சன்ரூஃபும் கிடைக்க போகுது. அதுவும் கண்டிப்பாக எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கில் இன்ஜினை வந்து இப்போ BS6 அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அதுவும் உங்களுக்கு மூணு டைப்பான இன்ஜின் கிடைக்குது, அதாவது 1.5 லிட்டர் டீசல் ஒன்று கிடைக்குது, இன்னொன்று 1.5 லிட்டர் பெட்ரோல் ஒன்று கிடைக்குது, இன்னொன்று 1.4 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோலையும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லையும் வரும், அதே மாதிரி மேனுவலையும் கிடைக்குது. இது ஸ்பெஷலான ஒரு விஷயமா என்ன அப்படின்னு இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக இதனோட ஸ்டார்டிங் பிரைஸ் 10 லட்சத்துக்கும் கீழே தான் இருக்கு. இந்த வெஹிக்கிள் எதுக்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியா செல்டாஸ், நிசான் கிக்ஸ், அது மாதிரி டாட்டா ஹேரியர், எம்ஜி ஹெக்டார், இந்த வெஹிக்கிள் எல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹுண்டாய் கிரெட்டா லான்ச் ஆகிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல பொசிஷனில் வித்துக்கக்கூடிய வெஹிக்கிள், நிறைய கார்கள் லான்ச் ஆகி எல்லாருமே ரொம்ப விரும்பி எடுத்த ஒரு வெஹிக்கிளும் கூட. ஸோ இப்போ டோட்டலாகவே இதனுடைய டிசைன் ஆஸ்பெக்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இனிமேல் இந்த வெஹிக்கிள் மோர் டஃபாகவும் அது மட்டும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு வெஹிக்கிளாகவும் நம்ம பார்வைக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினும் நல்ல பெர்ஃபெக்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல இன்னைக்கு யுகத்துக்கு தேவையான அவ்வளோ விஷயங்கள் உற்பத்தி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிளாக வந்து லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுலேருந்து நல்ல ஒரு செக்மெண்ட் செல்லிங்கும் கிடைக்குங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ இந்த ஒன்ஸ் இந்த வெஹிக்கிள் ரோட் வந்ததுக்கு அப்புறம் இதோட கிளியர் டீடைல் ரிவ்யூ நம்ம கொடுப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுது உங்களுடைய அர்ஜுன் விவேக். தேங்க்யூ.